ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல் குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய கார சட்னிங்க. தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, காஞ்ச மிளகாய் 10, பூண்டு 2 பல், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, புளி சிறிதளவு, கடுகு தேவையான அளவு, கருவேப்பிலை 5 இலை, பெருங்காயம் 1/2 டீஸ்பூனுங்க. இப்போது வெங்காய கார சட்னி செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே தோல் உரித்து வச்சுக்கோங்க. மற்ற தேவையான பொருளையும் வந்து தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயத்தோட பூண்டு புளி எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி, அதுக்கப்புறம் மொத்தமாக ஆற வச்சு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போடுங்க. போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் கடுகு வச்சு தாளித்து அதில் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெங்காய கார சட்னி ரெடி. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.